ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ பண்டல், ஃப்ரீ எமோட்டு, கோல்டு ரஸ் லக்கி ரைல், நம்மளுக்கு கோல்டு காயின் மூலியமாக ஃப்ரீயாக பண்டல், ஒரு 4 பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. 2 எமோட்டு, 3 லெஜெண்டரி கன் ஸ்கின், 1 ஸ்கேரு, 1 எம்பிஃபர்டி ஸ்கின், 1 மேக்டன், எல்லாமே நம்மளுக்கு பர்மனெண்ட்டு. வேறு லெவல் ஓபியான ஒரு கோல்டு ரயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பின்னுக்கு 500 கோல்டு இருந்தாலே போதும், 10 ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 5000 கோல்டு வச்சு நம்ம செலவு பண்ணுற மாதிரி கோல்டு ரஸ் லக்கி ரயில், ஒரு பயங்கரமான லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு ஸ்பின் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், 10 ஸ்பின்னை நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்மளுக்கு பண்டல் பார்த்திங்கன்னா, செம லுக்கான பண்டல் இருக்குது. கன்ஸ்கின் நம்மளுக்கு எல்லாமே பர்மனெண்ட்டாக கிடைக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 10 ஸ்பின்னு ட்ரை பண்ணாலே போதும், 30-20 பாக்ஸ் கிடச்சிருது. 20 பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே போதும் நம்மளுக்கு பர்மனெண்ட்டு. இப்போ இந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதனால் அந்த எமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனாக கன்வெர்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே லெஜெண்டரி கன் பாக்ஸ் தான். 10 ஸ்பின்னு ட்ரை பண்ணாலே போதும், அதில் நம்மளுக்கு எப்படியும் 5 கன் பாக்ஸ் கிடச்சிருது. இதுவே நம்மளுக்கு பெஸ்ட்டானது. 5 கன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும், பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு காயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுற ஒரு விஷயம், கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4 பண்டலுமே வேறு லெவல் ஓபியான பண்டல். ஆல்ரெடி எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த பண்டல் தான், பழைய காலத்து பண்டல். அதை நம்மளுக்கு இப்போ மறுபடியும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை நம்மளுக்கு இந்த கோல்டு ரஷ்ஷில் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. பண்டல் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு பண்டல் கிடச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோகோல் டேப்லெட் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும். ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்டை வச்சு என்னோடய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்ட் வித்ரா பண்ண போகிறேன். மேலே என்னோடய ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே ரீடீம் கொடுத்தாலே போதும், அடுத்த செகண்டே என்னோடய அக்கௌண்ட்டுக்கு 1000 டைமண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ரீ டைமண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் உடனே கிடைக்குது. இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீ டைமண்ட் எடுத்திருக்காங்க. மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ உடனே நம்மளுக்கு ஒரு பண்டல் கிடச்சிருச்சு. இந்த பண்டல் ஆல்ரெடி எல்லாருமே டைமண்ட் கொடுத்து வாங்கின பண்டல், இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பண்டல். 2வது பண்டல் பாகுபலி காஸ்ட்யூம், வேறு லெவலில் இருக்குது. அந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 3வது நம்மளுக்கு இன்னொரு பேண்ட் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது செம்ம வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே ஆல்ரெடி சில பேர்த்திட்ட இருக்கும், சில பேர்த்திட்ட இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணிக்கிடலாம். ஏன்னா கோல்டு காயின் தான், யார்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு எமௌண்ட்டு கிடச்சிருக்கு. இந்த எமௌண்ட்டு ஸ்டோரில் 500-400 டைமண்ட் கொடுத்து வாங்குறது இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அது பக்கம் நம்மளுக்கு பண்டல், 4 பண்டலுமே ஸ்டோரில் இருக்குது, 500 டைமண்டில் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கோல்டு ரஷ் லக்கீராக ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கோல்டு காயினில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு பேட் டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பண்டல் பார்க்கறதுக்கு வேறு லெவல், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னிலிருந்து நம்மளுக்கு வரப்போகிற 21ஆம் தேதி வரை இருக்குது, சரியாக 10 இருக்குது. 10 அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த லக்கி ராயல் முடியும். அதனால் கவலைப்பட தேவையில்லை, பொறுமையாக நீங்கள் ஸ்பின் பண்ணாலே போதும். இருக்கிற கோல்டு நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், 4 பண்டலை உடனே நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். கவலைப்பட தேவையில்லை, கோல்டு காயின் ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும், இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4 கன்ஸ்கின், 2 எமோட்டு, 4 பண்டல், இந்த 10 ஐட்டமும் நம்மளுக்கு பர்மனெண்டாக எடுத்துக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு பேக் பேக் வேறு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு லூட் பாக்ஸ், அது நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்குது. லெஜெண்டரி கன் பாக்ஸ் தான் நம்மளுக்கு, ஃபுல்லாகவே கன் பாக்ஸாக கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த பண்டல் நம்மளுக்கு 2வது ட்ரிப்பாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று வந்திருந்து இப்போ மறுபடியும் நம்மளுக்கு இந்த பண்டல் கிடச்சிருக்கு. எமௌண்ட்டும் அதே மாதிரி தான், கிடைச்ச எமௌண்ட்டு நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த எமௌண்ட் ஆல்ரெடி 2 டைம் கிடச்சிருந்து 3வது டைமாக நம்மளுக்கு இந்த எமௌண்ட் கிடைச்சிருக்கு. பண்டல் ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு இந்த பண்டல் மறுபடியும் ஒரு பண்டல் கிடைச்சிருக்கு. இந்த பண்டல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால லாபம் தான். இதில் கன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க, லெஜெண்டரி கன் பாக்ஸ்லாம் கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லெஜெண்டரி கன் பாக்ஸ் நம்மளுக்கு இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா வேறு லெவலில் இருக்கும். இந்த எமௌண்ட் நம்மளுக்கு மறுபடியும் 2வது டைமாக கிடைச்சிருக்கு. அது போக எல்லாமே லெஜெண்டரி கன் பாக்ஸ். ஸ்கேர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்கின்னு, டேமேஜும் ரேஞ்சும் உள்ள ஸ்கின்னு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எம்பி40 அதே மாதிரி தான், டேமேஜ் உள்ள ஸ்கின் தான். அது போக நம்மளுக்கு கொஞ்சம் லாங் ரேஞ்சில் ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ரேஞ்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே தீம் கன் ஸ்கின், லெஜெண்டரி கிடையாது, தீம் தான். ஆல்ரெடி எல்லாத்திட்டுமே இருக்கும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இருக்காமல் இருந்தாலுமே நம்மளுக்கு கன் பாக்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, அதை நம்ம
நம்மளுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி என்கிட்ட ஸ்கேர் இல்லை, ஸ்கேர் எனக்கு ஒரு 30-40 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணுறதுல நம்மளுக்கு பர்மனெண்ட் கிடைக்கல, ஆனால் டேட்டு கணக்கில் ஒரு 70 நாளைக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. MP40 ஸ்கின் பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கன் ஸ்கின் தேவைப்படுறவங்க இந்த லக்கி ரயில கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கன் ஸ்கின்ங்கிறது வந்து டைமண்ட் கொடுத்து வாங்குறது, இப்போ நம்மளுக்கு கோல்டு காயினில் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட வேலிட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பண்டல் வேறு லெவல், நம்மளுக்கு ஒரு 6-7 பண்டல் நம்மளுக்கு கிடைச்ச பண்டலாகவே கிடச்சிருக்கு. கன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 40 கன் பாக்ஸ் இருக்குது, அது போக MP40 70 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 120 கன் பாக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இந்த Black பண்டல் தான் பழைய காலத்து பண்டல், இத நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 800 டைமண்ட் இப்போ நமக்கு ஃப்ரீயாவே எடுத்துறோம். ஃபைனலாக நம்ம கன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற டைமு ஸ்கேர் தான் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடைக்கல, அது மட்டும் தான் டேட்டு கணக்கில் கிடச்சிருக்கு. ஏன்னா ஸ்கேரு மட்டும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுல கிடச்சிருந்து அப்படின்னா பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்கும். எக்ஸாமேட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நம்மளுக்கு டேட்டு கணக்கு, ஒன்று 30 நாளைக்கு, ஒன்று 68 நாளைக்கு, ரெண்டுமே நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடையாது, டேட்டு கணக்கில் தான் கிடச்சிருக்கு. அடுத்து தான் நம்மளுக்கு MP40 ஸ்கின், இது நம்மளுக்கு டேட்டு கணக்கில் தான் விழுந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேட்டு கணக்கில் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு 50 பாக்ஸ் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு ஈஸியாகவே இந்த கன் ஸ்கின்னை பர்மனெண்ட்டாக எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிருச்சு, ஓகேவா? இது ஒரு சூப்பரான கன் ஸ்கின்னு, வேறு லெவல் ஓபியான ஒரு ஸ்கின்னு. ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கின் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஃபைனலாக ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணியாச்சு, வேறு லெவல் ஓபியாக இருக்குது. இந்த சார்ஜர் கன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி என்கிட்ட பர்மனெண்ட் இருக்குது, அதனால நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட பர்மனெண்ட்டாகவே இருக்குது, அதில் இதுவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த டைம் நம்ம வாங்கினது. இப்போ நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக கிடையாது, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஷார்ட் ரேஞ்சில் லாங் ரேஞ்சில் இந்த கன் ஸ்கின் நம்ம கிட்ட இருக்குது, பர்மனெண்ட்டாக இருக்குது, அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு 2 கன் ஸ்கின், அதில் ஒன்று நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்கு, ஒன்று மிஸ் ஆயிருச்சு, அவ்வளோதான். ஆனால் நம்ம கூடிய சீக்கிரத்துக்குள்ளே கோல்டு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக கிடச்சிரும். பண்டல் பார்த்தீங்கன்னா 4 பண்டலுமே செம லுக்கு, ஒரு சூப்பரான ஒரு பண்டலு. 4 பண்டலுமே டைமண்ட் கொடுத்து வாங்குற பண்டல் இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பண்டலில் ஃபஸ்ட்டு டாப்பில் உள்ள பண்டல் இதுதான், வேறு லெவலில் இருக்கும். இந்த பண்டலும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டு, பழைய காலத்து பிளாக் கலர் பண்டல் இந்த பண்டலை, நீங்கள் பழைய காலத்து பண்டலே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எக்கு ஒரு இதை கலெக்ஷன் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்போவுமே நல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. விண்டர் ஈவெண்ட் முன்னிட்டு லான்ச் பண்ணாங்க, அந்த பண்டல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரில் 800 டைமண்ட்டு இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் பேக், ஒரு லூட் பாக்ஸ், வேறு லெவலில் நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுத்துட்டோம். அது போக இன்றைக்கி லூட் பாக்ஸ் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஆஃபர் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் லூட் பாக்ஸ் வெறும் 80 மினிட்ஸ் ப்ளே பண்ணாலே போதும், ஃப்ரீயாக லூட் பாக்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே தரமான அப்டேட்டு. வீடியோ உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக 1000 டைமண்டுக்கு மேலே நீங்கள் உடனே எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டைமண்ட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிடலாம். வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.